அவ்வை பெருமானின் பெருமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ விநாயகர் சொல்ற இருக்கட்டும், விநாயகர் திகழ் ஒளி மாறின திகழ் ஒளி மின்மேலும் ஒரு பெரிய ஆற்றல் நம்மிடம் இருக்கும். இது யோக கருத்து போன்று இருக்கும், விநாயகரை பாடியது போன்று இருக்கும். ஆனால் அது விநாயகர் இல்லை. திரண்ட முப்பொருளில் திகழ் ஒளி மாறும், இதயத்தில் ஒரு தெய்வம் வந்துவிடும். அச்சமில்லை, வென்றுவிட்டோம். யாராலும் வெல்ல முடியாத ஒன்றை வென்றுவிட்டோம். ஆகவே நமக்கு அச்சமில்லை, இதயத்தில் தனித்தெம்பு. திரண்ட முப்பொருள் தொகலில் மாறும். சீதக்கலவ செந்தாமரிப்பு பாதச்சலமும் பழைய செய்வாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடும் பூந்துகிலாடையும் வண்ணம் அருங்கில் வளர்ந்தள கிரிப்ப பேலை வயிறும் பெரும்பாறுக்கோடும் வேலமுகமும் விலங்கு செந்துடும். நான்ற வாயும் நாளிரு போயமும் மூன்று கண்ணும் ஒன்பதை சோடும். இரண்டு செவியும் இலங்கு புண் முடியும். திரண்ட முப்பொருள் நூல் தொகலில் மாறும். இது இது ஒரு பகுதி. இது மாதிரி தான் ஔவையாருடைய தன்மையை தெரிந்து கொள்ளலாம். சொற்பதம் கடந்த 12 வரி முடிச்சிட்டோம். இப்போ சொன்னது 12 வரி. இப்போ தான் அணுகுண்டு வரப்போகுது. சொற்பதம் கடந்த துரியமிஞான அற்புதம் நீன்ற கற்பக கலியரேன. சொற்பதம் கடந்த துரியமிஞான சொல்லுக்கே ஏகப்படாது. இது ஔவையார் 300 பாடலில் துரியம் கடந்து சுடரொழியை கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடினார். இது ஐட்டசிங் கும்பிடலாம். துரியம் கடந்து, துரியம்னா என்ன? எல்லா ஞானிகளும் சொல்லுவாங்க, பித்தை கெடுத்து வியாக்கிரமத்தே மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கற ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பர் சிவயோகியரேனர் திருமந்திரத்தில். இந்த வித்தை கெடுத்து வியாக்கிரமத்தே மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கிற இந்த துரியங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அவை யாரும் சொல்றார் துரியம் கடந்து சுடருடியை கண்டால் மரணம் பிறப்பில். அப்ப சுடு இந்த துரியம் என்பது என்ன? இங்கே சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதம் என்ற கற்ப சொற்பதம் கடந்த துரியமிஞான அற்புதம் என்ற கற்பக கரியர். அப்போ சொற்பத சொல்லுக்கும் பொருளுக்கும் அகப்படாது. சொற்பதம் கடந்த சொல்லில் அகப்படாதுன்ற அர்த்தம். சொல்லுக்கு அகப்படாத ஒன்றை பற்றி பாடுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஔவையார் போன்று பாடுவதற்கு யாரும் இல்லை. அவ்வளவு கடினமான ரொம்ப லெகுவாக பாட சொல்ல மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கள் ஈசனை காட்டும் உடம்பு ஔவையார். அன்னத்தாலாய உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிடும் ஔவையார். இறப்பும் பிறப்பும் அது சொல்வார். இது போன்ற பாடலாம் அள்ளி கொட்டிட்டு போடுவார். இங்கே துரியம் என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? அது சொல்லுக்காகப்படாதுன்னு சொல்றார் ஔவையார். சொற்பதம் கடந்த துரியம் ஞான அற்புதம் நின்ற கற்பகல். அப்ப சொல்லுக்காகப்படாத ஒன்றை சொல்ல வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.